ஹாயலோ புது யுகம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹையர் எஜுகேஷன் டே. அந்த ஹையர் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிவிக்கும் விதமாக இன்னைக்கு நாள் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. எஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கார்டனிங் எக்ஸசைஸ் டே. எக்ஸசைஸ் வந்து நம்ம நிறைய விதத்தில் பண்ணுவோம். கார்டனிங் பண்ணுறதுமே ஒரு எக்ஸசைஸ் தான். கார்டனிங் மூலமே நமக்கு வந்து நிறைய கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுதான். ஸோ அதையுமே ஒரு எக்ஸசைஸாக கன்சிடர் பண்ணி இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சூப்பர். இந்த ஒரு அழகான டேல நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். இது யோகா கனெக்ட். நான் வெயிட் பண்றேனோ இல்லையோ, நீங்க தான் ரொம்ப விரும்பி வெயிட் பண்றீங்க. இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு வேற கேள்விப்பட்டேன். இன்னைக்கு யுகம் கனெக்ட்ல வந்து இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பிடிக்கொளக்கட்டை, அதுவும் வந்து கோதுமை ரவை பிடிக்கொளக்கட்டை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் இருக்குங்க. கோதுமை ரவைங்கிறது வந்து நல்ல நிறைய உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அண்ட் நல்ல ஃபில்லிங் சாஷியட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். அண்ட் அதை வச்சு ஒரு வெரைட்டியாக நம்ம பண்ணும்போது நம்மளோட டேஸ்ட்டுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அண்ட் ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பேக் டு பேசிக்ஸ் மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பழைய சோறு அப்படிங்கிறது வந்து இப்போலாம் ரொம்ப புஃபே பிரேக்ஃபாஸ்ட்லேயும் சரி வீடுகள்லையும் சரி ரொம்ப சார்ட் ஆஃப்டர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அது கட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்தினால. ஸோ அதே ஸ்டைலில் வந்து இப்போ இந்த பிடிக்கொளக்கட்டை வந்து ரொம்ப இதமாக இருக்குங்க காலையில் சாப்பிடும்போது. அண்ட் ஆல்சோ எனி டைம் ஆஃப் த டே, இப்போ நீங்கள் உங்களுக்கு சி ஃப்ரூட் தான் எடுத்துருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஏதோ ஒன்று லஞ்சுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னாக்க இதை நீட்டாக எடுத்து பேக் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ஃப்ரம் சில்ட்ரன் டு எல்டர்லி பீப்புள் வரைக்கும் இதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச சம்பா கோதுமை ரவை, தேங்காய் துருவல், கேரட் துருவல், இஞ்சி, வெங்காயம், பீன்ஸ், கோதுமை மாவு, கடுகு. உங்கள் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இன்னொன்று ரொம்ப டிஸ்டர்பிங்காக என்ன இருக்குனாக்கா, எல்லா குக்கிங் ரெசிபீஸில் எல்லாம் வந்து ஆயில் எடுத்து ஊற்றுறாங்க. தட்டை இட்லினா அதில் ஹோட்டல்ஸில் வந்து நெய்யை அள்ளி ஊற்றி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு மவுத் ஃபீலுக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கும் சொல்கிறாங்க. பட் இஸ் இட் ஹெல்தி அப்படிங்கிறது நீங்கள் தான் யோஜனை பண்ணிக்கணும் அதை. ஓகே, இப்போ வந்து பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு. ஸோ இது வந்து இது ஆக்சுவலாக உளுத்தம்பருப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் இது பேசிக்கலாக கொஞ்சம் சாஃப்ட் ஃபுட்டாக இருக்கனால நான் அந்த க்ரன்ச்சி ஃபேக்டருக்கு நான் இப்போது ஐ எம் நாட் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் தட். ஏன்னா இதில் வந்து இந்த காய்கறி இது மாதிரி சாஃப்டாக ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அகெயின் வந்து இது பை ஃபங்க்ஷனலாக இருக்க போகுது. லைக் ஈவன் நீங்கள் இமீடியட்டாகவும் சாப்பிட்லாம், அதே சமயம் வந்து பேக்கிங்லேயும் சாப்பிட்லாங்கும் போது வந்து உங்களுக்கு உளுத்தம்பருப்புலாம் அப்படியே சாகி ஆயிடுச்சுன்னா அதில் வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ கடுகு நல்லா ஸ்ப்ளட்டர் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வெங்காயம், இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ். இதை இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். தேங்காய், அதுக்கப்புறம்
சம்பா கோதுமை ரவை, வேக வச்ச சம்பா கோதுமை ரவையை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை நல்லா மேஷ் பண்ணி இதை ஆட் பண்ணிடுங்க. இதை இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஓகே, சில பேர் கேட்கலாம் கோதுமை சம்பா கோதுமை ரவையை இதுலேயே கொதிக்க விட்டா என்ன அப்படின்ட்டு. இல்லை அப்படி நம்ம பண்ணலை இதை, ஏன்னா அது வந்து ரொம்ப மஷியாக ஒரு மாதிரி ரொம்ப ஓல்டு ஃபுட் மாதிரி ஆயிரும். நீங்கள் இதை அடுத்த ஸ்டேஜுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா. ஸோ நான் வந்து இதை தனியாக பண்ணால் அந்தந்த கலர்ஸ் அந்த ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் அந்த பிளெண்டிங் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் ஆனதுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் பைண்டிங்க்கு லேசாக ஆட் பண்ணால் போதும். டூ மினிட்ஸ் ஆறட்டும் அது. நம்ம வந்து தனியாக இதுக்கு கருகப்பில் எல்லாம் ஆட் பண்ணலை, ஏன்னா இது வந்து அப்படியே ஒரு ஃபிங்கர் ஃபுட் மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணும். சில பேர் கருகப்பில் பிச்சு பிச்சு வைப்பாங்க, சில பேர் சாப்பிடுவாங்க. பட் அகேன் உங்கள் ஃபேமிலிக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஆல் வில் ஈட் த கருகப்பில் அப்படியே அப்படின்னு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாக்க நீங்கள் தாராளமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் வந்து இந்த ரெசிபியில் நான் வந்து ஜஸ்ட் எடுத்தோன்னா அப்படியே அதை சாப்பிட்ற மாதிரி தான் நான் அந்த ரெசிபியை டிசைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இட்லி பானையில். நல்லா ஹாட் வாட்டர் வச்சு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிடிச்சி வச்ச கொலக்கட்டையை எடுத்து இதில் ஸ்டீம் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டீமிங் எதுக்கு அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து கையில் பிடிக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா பைண்டிங் பெட்டராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் குக் ஆகும், உங்களுக்கு கட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது எல்லாமே டியூரபிலிட்டி, ஷெல்ஃப் லைஃப். நம்ம நம்ம வீட்டில் செஞ்சதுக்கே நம்ம ஷெல்ஃப் லைஃப் பற்றி வரி பண்ணோம் இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு நேரத்தில் வந்து மத்தியானத்துக்குள்ளே அது கெட்டு போயிடாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இதை செகண்ட் ஸ்டீமிங் கொடுக்குறது வந்து இட்ஸ் வெரி ஹெல்தி ஆல்சோ. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு சில பேருக்கு கோதுமை வந்து கொஞ்சம் டைஜஷனில் கஷ்டம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இதில் எந்த ப்ரொசீஜரில் உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆயிரும். அண்ட் அது செட் டேக் இட் ஃபார் மீ தட் அதை இன்னொருத்தரும் அதை கொதிக்க வைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவர்ஸும் பிளெண்ட் ஆகி ரொம்ப அருமையாக அது இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம அதை ஹீட் ஆனோடனே நம்ம இதை எடுத்து எப்படி பிளேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து கார சட்னி வச்சுருக்கோம். அந்த எவர் கிரீன் கார சட்னி அப்படின்ட்டுனே ரெட் கலர் கார சட்னி எவர் கிரீன். ஸோ இதை பார்த்தீங்கனாக்கா இந்த இப்போ சைட்லலாம் இந்த ஸ்டீம் வருது பார்த்தீங்களா, இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். சைட்லலாம் நல்லா ஸ்டீம் வந்துருச்சுனாலே வந்து இட்ஸ் கெட்டிங் குக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பானையோட ஓரங்கள் வழியெல்லாம் வந்து நல்லா ஸ்டீம் வந்துருச்சு. ஸோ இதை வந்து இது ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம வந்து எடுத்து பிளேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அழகாக வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம பண்ணிட்டோம் அதை. இட்ஸ் வெரி ஈஸி ஆல்சோ. நீங்கள் பண்ணுற அதே உப்மாவா அப்படின்ட்டு நிறைய ஃபீட்ஸ் நான் பார்ப்பேன் நான், ஐயோ நீங்கள் உப்மாவாங்க அதையே இப்படி மாற்றி கொடுத்தீங்கனாக்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ இன்னைக்கு டிப் ஆஃப் த டேல என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நீங்கள் வந்து இஞ்சி வந்து டெய்லி எல்லார் வீட்டில் சமையல்லையும் காலையில் மத்தியானம் ஈவினிங் டின்னர் எல்லாத்துக்குமே இஞ்சி தேவைப்படுது இல்லையா. ஸோ இஞ்சி வந்து நம்ம ஒவ்வொருத்தரமும் அதை வாங்கி ஸ்க்ரேப் பண்ணி அதில் வெட்டி வெட்டி எடுக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு சும்மா சின்ன அமௌண்ட்டாக ஒரு 100 grams இல்லை 200 grams அந்த மாதிரி இஞ்சி ஒரு பீரியாடிக்கலாக வாங்கிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பொறுமையாக இருக்க டைட்டில் நல்லா அதை க்ளீன் பண்ணி அதோட ஸ்கின்னெல்லாம் நல்லா கத்தியோட இன்னொரு பக்கத்தை வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு துருவி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசர் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது நல்லாவே இருக்குது, ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். ஈவன் ஒரு 1 weekக்கு இல்லை 1.5 weeks வரைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் என்னோடய டிப். இதே மாதிரி நீங்கள் தேங்காவையும் துருவி இல்லை அந்த மாதிரி பீஸ் மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் பிஃபோர் நீங்கள் சட்னி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மைக்ரோவேவ் இருந்தால் மைக்ரோவேவில் ஒரு 5 or 10 seconds நீங்கள் வச்சிங்கனாக்கா அது திருப்பி நார்மல் ஃப்ரெஷ் கோகனட் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு எபிசோட் ஆஃப் பிடி கொலக்கட்டையை. வீல் மீட் யூ அகேன் டுமாரோ வித் எட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நியூட்ரிஷியஸ் ரெசிபி. டில் தென் சீ யூ, பை, டேக் கேர். இனியவே இன்றில் டாக்டர் உஷா நந்தினி தொடர்ந்து நமக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ்க்கான டிப்ஸ் தரது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளில் இது மாற்றங்களை கொண்டுறது மூலமாக அந்த இஷ்யூஸ்லேருந்து நம்மளால் எப்படியெல்லாம் விடுபட முடியும் அப்படின்றதையுமே நமக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இன்றைக்குமே இதே மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு வந்து இந்த கருமுட்டை வெளிப்படுறது, ஓவியுலேஷன், அது வந்து சரியான நேரத்துக்கு நடக்க மாட்டேங்குது, இல்லைன்னா ரொம்ப லேட்டாக நடக்குது, நடக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஓவியுலேஷன் சம்பந்தமான கருமுட்டை வெளிப்படுவது நேரத்திற்கு இல்லாததுக்கான காரணங்கள்லாம் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கருமுட்டை சரியான நேரத்திற்கு வெளிப்படணும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோன்னா, அந்த நேரத்தில் கணவன் மனைவி சேர்ந்திருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த ஓவியுலேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கணும். இதை வந்து ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக பீரியட்ஸ் ஆகி 12லேருந்து 16வது நாள், அல்லது 13-17வது நாள், இல்லை வந்து 14லேருந்து 18வது நாள், இந்த டேஸ்குள்ள ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை வெளிப்படக்கூடிய நிகழ்வு வந்து எல்லா பெண்களுக்கும் நடக்கணும். அது ஒரு வேளை திருமணமான பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நம்ம அதை வந்து சரியான நேரத்திற்கு வெளிப்படாததன் காரணமாக நம்ம ஒலிகோ ஓவிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா இர்ரெகுலர் ஓவிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வெளிப்படவே மாட்டேங்குது அப்படின்னா நம்ம ஆன் ஓவிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்கள்லாம் என்ன? முதல்ல வந்து இந்த நேச்சுரலாக ஓவிலேஷன் நடக்கிறது சில காலகட்டங்களில் நமக்கு நேச்சுரலாகவே தடைப்படும். ஒன்று வந்து நம்ம கர்ப்பகாலத்தில் ஓவிலேஷன் நடக்காது, அதே மாதிரி நம்ம பாலூட்டும் காலத்தில் ஃபீடிங் டைமில் ஓவிலேஷன் நடக்காது. யாரெல்லாம் மெனபாசா நெருங்கிக்கிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்காது. அதை தவிர்த்து மற்ற பெண்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் நடக்கணும். இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் எல்ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனுடைய அளவு சமச்சீராக இருக்கணும். அந்த எல்ஹெச் ஹார்மோன் கரெக்டாக ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு 12 மணி நேரத்திற்கு முன்னாடி அதிகரிக்கும். இதுக்கு பேர் எல்ஹெச் சர்ஜன் பேர். நம்ம கடைகளில் போய் ஓவிலேஷன் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கி பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் தெரியறது இந்த எல்ஹெச் சர்ஜு தான். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம உடம்பில் இருந்து மூளையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள், ஃபஸ்ட்டு வந்து ஹைப்போதாலமஸ்லேருந்து வரக்கூடிய ஜிஎன்ஆர்ஹெச் ஹார்மோன் ப்ராப்பராக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம பிட்யூட்டரியிலேருந்து வரக்கூடிய எஃப்எஸ்எச் எல்ஹெச் ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் ரெகுலராக இருக்கணும். ஓவரியிலேருந்து வரக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கரெக்டாக இருக்கணும். நம்ம தைராய்டு ஹார்மோன் கரெக்டாக இருக்கணும். நம்ம அட்ரினல் ஹார்மோன் கரெக்டாக இருக்கணும். நமக்கு பசியை கொடுக்கக்கூடிய கிரில்லன் லெப்டின் ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வேலை செய்யணும். எல்லாம் சேர்ந்து ஒழுங்காக கைகோர்த்து வேலை பார்த்தா மட்டும்தான் ஓவிலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு கரெக்டாக நடக்கும். அந்த மாதிரி சில நோய் நிலைகள்லாம் நடக்காமல் போகலாம். ஒன்று வந்து ரொம்ப நாள் நமக்கு சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்காது. பிசிஓஎஸ் பிசிஓடின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருந்தால் ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்காது. அதே மாதிரி ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஓவிலேஷன் நடக்காது. ஹார்மோன் மாத்திரைகள் நிறையா சாப்பிட்ருந்தோம் அப்படின்னாலும் ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்காது. மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, இல்லை மன அழுத்தத்துக்காக நீங்கள் ஏதாவது மருந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த கருமுட்டை வெளிப்படக்கூடிய ஓவிலேஷன் ப்ராசஸ் வந்து நடக்காது. ஸோ இந்த காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்.
அப்போ இதை எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் 10 days தான் வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க சித்தர்கள். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் அந்த பீரியட்ஸ் டைம்லேருந்து ஃபர்ஸ்ட் 10 days தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உணவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்ல கலப்படமில்லாத சுத்தமான நாட்டு கோழியினுடைய முட்டை. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கோஎன்சைம் கியூடென் இருக்குது, கொலைன் இருக்குது, விட்டமின் டி இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே சரியான நேரத்துக்கு கருமுட்டை வெளிப்படுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா கருப்பு பீன்ஸ். இது வந்து நம்ம ஊற வச்சு சுண்டலாக தாளித்து சாப்பிட்லாம், இல்லை குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த கருப்பு பீன்ஸில் வந்து அதிகப்படியான இரும்புச்சத்தும் ஃபோலிக் அமிலமும் இருக்குது. ஸோ இதை நம்ம பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட்டு 2 weeks நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம ஃபாலிக்கிளோடைய டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். குறிப்பாக 6 to 12 days இதை எடுக்கும் பொழுது நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து பப்பாளி பழம். பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 10 days வந்து நம்ம ஃபாலிக்கிளோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்க பீரியட்ஸ் டைமில் அவாய்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாதுளம் பழம். நார்மலாக மாதுளம் பழத்தில் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், அதுவும் கருமுட்டை சரியாக வளர்ந்து வெளிப்படுறதுக்கு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கீரை வகைகளில் நிறைய விட்டமின் கே இருக்குது, ஃபோலிக் அமிலம் இருக்குது, ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால பீரியட்ஸ் டைம்லேயும் சரி, முடிஞ்ச ஒரு வாரத்துக்கும் சரி, நீங்கள் நிறைய கீரை எடுத்துக்கும் பொழுது அது உங்களோட ஹார்மோன்ஸை ரெகுலரைஸ் பண்ணி சரியான நேரத்திற்கு கருமுட்டை வெளிப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓவியலேஷன் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அதனால் எனக்கு ஓவிலேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கும் ஆன் ஓவிலேட்ரி சைக்கிள்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நம்ம அறிவோம் ஆரோக்கியம் செக்மெண்ட்ல டாக்டர் ஜெயரூபா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இன்னைக்கு அந்த மாதிரி என்ன விஷயம் சொல்ல போறாங்க? இன்னைக்கு அவங்க ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் நமக்காக சொல்ல போறாங்க, அதுவும் இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி. இந்த சீசன்ல நமக்கு வந்து தேர்ஸ்டியா இருக்கும், அது மட்டும் இல்லாம டீஹைட்ரேட் ஆயிரும்ல, அதுக்காகவே ஒரு ஹெர்பல் வாட்டர் நமக்கு செய்து காட்ட போறாங்க. அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்றத பார்த்து கத்துக்கிட்டு நாமளும் செய்யலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சம்மர் வந்தது அப்படின்னாலே நமக்கு உடல் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும், உடலில் அதிகப்படியான வியர்வை இருக்கும். இந்த வியர்வை அதிகமாக வர்றதுனால வியர்க்குருவோ இல்லை வேனல் கட்டிகளோ வந்து உருவாகும். நிறைய பேருக்கு இந்த வியர்வை அதிகமாகறதுனால வியர்வை நாற்றம். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து குறையும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களையும் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து நீங்கள் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா இந்த சம்மரில் வெயில்னால் உடலில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அது உங்கள் ஸ்கின்னை வந்து பளபளப்பாக வைக்கும், ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியர்வை அப்படிங்கிறத வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இந்த ஒரு 3 பொருட்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது வந்து நல்ல வாசனை இருக்கக்கூடியது, உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது, உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சூட்டை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ இந்த வெட்டிவேரை வந்து நல்லா வந்து கழுவிட்டு நீங்கள் ஒரு மண் பானையில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுடுங்க. ஸோ நாள் முழுவதும் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு வியர்வையோட அளவு வந்து குறையும், அதே மாதிரி அதிகப்படியான வியர்வை நாற்றமும் வந்து இருக்காது. ஸோ வியர்வையில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸும் உங்களுக்கு அதிகமாக உண்டாகாது. இன்னொன்று, உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இந்த உடலோட வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ் உண்டாகிறதோ இல்லை ஆன்சைட்டி ஒரு இரிட்டேஷனோடய வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த வெட்டிவேர் சேர்ந்த தண்ணீரை வந்து எடுத்துக்கும் போது அது வந்து மைண்டுக்கு ஒரு காம்னஸை வந்து கொடுக்கும்.
இன்னொரு ஒரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னா, இந்த வெட்டி வேர் சேர்ந்த தண்ணீர் வந்து நம்ம தோலுக்கு வந்து நல்ல பளபளப்பை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக தோலில் வந்து அதிகப்படியான பிம்பிள்ஸ் உண்டாகுது, அந்த பிம்பிள்ஸோட ஸ்கார்ஸ் வந்து இருக்குது, இல்லை இதனால் வந்து தோல் வந்து அங்கங்கே பள்ளமாக இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக வெட்டி வேர் சேர்ந்த இந்த தண்ணீரை வந்து சம்மர் டைமில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட உடல் வெப்பநிலையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் தோலுக்கும் நல்ல பளபளப்பை கொடுத்து உங்களோட ஸ்கின்னை நல்லா வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கும். இன்னொன்று, இந்த சம்மரில் நிறைய பேருக்கு வந்து முகத்தில் எண்ணெய் வடிதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது முக்கியமாக டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வெட்டி வேர் சேர்ந்த தண்ணீரை வந்து நமக்கு பயன்படுத்தும் போது அது வந்து சீபம் செக்ரீஷனையும் வந்து குறைக்கிறதுனால நீங்கள் இந்த வெட்டி வேர் சேர்ந்த தண்ணீரை டீனேஜில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்தது நெல்லிக்காய் சேர்ந்த தண்ணீர். ஸோ நெல்லிக்காயை வந்து நீங்கள் நல்லா துருவிட்டு அதை வந்து நீங்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பானையில் வந்து போட்டு நீங்கள் குடிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வெளியில் போகும் பொழுது ஒரு வாட்டர் கேனில் இந்த பெரிய நெல்லிக்காயை வந்து சின்ன சின்னதாக வந்து துருவிட்டு அதை வந்து நீங்கள் வாட்டர் கேனில் தண்ணி விட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்குமே இதே மாதிரி நீங்கள் வந்து நெல்லிக்காயை வந்து துருவி வந்து நீங்கள் போடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த தண்ணீரில் வந்து ஒரு சின்ன இனிப்பு, அதே மாதிரி ஒரு மைல்டாக ஒரு துவர்ப்பும் வந்து இருக்கும். ஸோ அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது தாகம் வந்து நல்லா தணியும். நிறைய பேருக்கு சம்மரில் எவ்வளோ தண்ணீர் குடித்தாலும் வந்து எனக்கு தாகமே குறைய மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நெல்லிக்காய் சேர்ந்த தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த நெல்லிக்காய் வந்து வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தோலுக்கும் நல்லது, அதே மாதிரி உங்களுடைய பல் ஈறுகளும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வைட்டமின் சி அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு பெஸ்ட்டு வேசோடைலேட்டர், அதாவது இரத்த குழாய்களை வந்து நல்லா விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த நெல்லிக்காய் சேர்ந்த தண்ணீரை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய இரத்த அழுத்தத்துலேயும் நல்ல மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய எலும்புகள் வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால பல் ஈறுகளில் வந்து பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அது தவிர்க்கலாம். ஸோ நெல்லிக்காய்க்கு நிறைய பலன்கள் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காய் வந்து துருவி போட்டு இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தும் போது அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெறலாம். அடுத்ததாக நன்னாரி சேர்ந்த தண்ணீர். இந்த நன்னாரி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இதை வந்து லைட்டாக இடிச்சுட்டு நீங்கள் ஒரு துணியில் கட்டி நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த பானையில் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ அந்த தண்ணீரில் வந்து இது ஊறி அந்த தண்ணீரை வந்து நம்ம குடிக்கும் பொழுது அதிகப்படியான வியர்வை வந்து குறையும். முக்கியமாக நிறைய பேருக்கு கை கால்களில் மட்டும் அதிகமான வியர்வை வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து கிச்சனில் போனால் மற்றவங்களோட எனக்கு அதிகமாக வேர்க்கிறது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நன்னாரி சேர்ந்த தண்ணீர் வந்து குடிக்கலாம். அதே மாதிரி சிறுநீர் பாதையில் வந்து எரிச்சல் வந்து இருக்குது, கண் எரிச்சலில் வந்து இருக்குது, உள்ளங்கை அதே மாதிரி உள்ளங்காலில் வந்து எரிச்சல் இருக்குது, சர்க்கரை நோயினால் பாதை எரிச்சல் வந்து இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நன்னாரி சேர்ந்த அந்த தண்ணீரை வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த எரிச்சல் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிகப்படியான வியர்வையும் வந்து குறைய ஆரம்பிக்கும், வியர்வை நாற்றமும் மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூணு பொருட்களுமே வெட்டி வேர், நெல்லிக்காய், அதே மாதிரி நன்னாரி, இது எல்லாமே நல்ல நறுமணம் உடையது, அதே சமயத்தில் உடம்போட வெப்பத்தையும் வந்து குறைக்கக்கூடியது, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரோட டேஸ்ட்டையும் வந்து ஒரு நமக்கு பிடிச்சமான ஒரு டேஸ்ட்டாக வந்து மாற்றக்கூடியது. ஸோ அதனால் நம்ம இந்த சம்மரில் இந்த மூன்று பொருட்களை ஏதாவது ஒன்று வந்து நம்ம தண்ணீரில் சேர்த்து அதை வந்து குடிக்கும் பொழுது, இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில்ஸில் வந்து இதை வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல மஸ்லின் கிளாத்தில் வந்து முடிஞ்சு போட்டுட்டு அந்த தண்ணீரை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நிறைய பலன்களை வந்து பெற முடியும். உடல் வெப்பத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோல் பளபளப்பாக இருக்கும், அதே மாதிரி வந்து இரத்த அழுத்தத்தையும் வந்து குறைச்சிக்கலாம், கை கால் எரிச்சல், கண் எரிச்சல் இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மூலிகைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இப்போ இதை எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்க்கலாம். வெயில் காலங்களில் நம்ம உடம்போட சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம குடிக்கிற தண்ணியில் இந்த மூலிகை பொருட்களெல்லாம் கலந்தோம் அப்படின்னா தண்ணீரும் டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளோட உடம்போட வெப்பநிலையும் வந்து குறையும். ஸோ இது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். நெல்லிக்காய், வெட்டிவேர், நன்னாரி. இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், இல்லை துருவி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம தண்ணீரோட அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் காலை நேரத்திலே இந்த நெல்லிக்காய் வந்து துருவி போட்டுட்டு அந்த பானை முழுவதுமாக நம்ம தண்ணீர் வந்து நிரப்பி வச்சிட்டோம்னா அந்த நாள் முழுவதும் அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நம்ம உடம்போட வெப்பநிலை நல்லா வந்து குறையும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். இதே போல் வெட்டி வேரையும் ஒரு சின்ன துணியில் வந்து முடிஞ்சு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போட்டு வைக்கலாம். ஸோ நன்னாரியும் வந்து அதே மாதிரி செய்யலாம். நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சரி,
சில துணியோட கடைசியில் வந்து ஒரு சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அதை வந்து அதை முடித்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து போட்டுடலாம். வேப்போட நன்னாரி இப்போ இந்த நன்னாரியையும் வந்து நம்ம இதில் போட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணீரை குடிக்கும்போது நம்ம உடம்போட வெப்பநிலை நல்லா குறையும், தண்ணீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சம்மரில் கண்டிப்பாக இந்த வெட்டிவேர், நெல்லிக்காய் அதே மாதிரி நன்னாரி சேர்ந்த தண்ணீரை வந்து பயன்படுத்துங்க. இந்த நெல்லிக்காய் எப்பவுமே வந்து பயன்படுத்தலாம். சம்மரில் மட்டும் இல்லை, எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு அதிகப்படியான ஒரு வீசிங்கோ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் மட்டும் நீங்கள் வெட்டிவேரோ நன்னாரியோ வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெல்லிக்காய் எல்லோருமே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நல்ல துவர்ப்பும் இருக்கும், அதே சமயம் வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சம்மரில் நான் சொன்ன இந்த மூணு பொருட்களையுமே வந்து நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து சேர்த்து பயன்படுத்தி பாருங்கள். நிறைய பலன்களை வந்து பெற முடியும். ஸோ இன்றைக்கி உடலோட வெப்பத்தை குறைக்கிறதுக்கு வெட்டிவேர், நெல்லிக்காய், நன்னாரியை வந்து எப்படி நம்ம வந்து தண்ணீரில் சேர்த்து பயன்படுத்தலாம், இதனுடைய பயன்கள் என்னென்ன, அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். டிஸ்கோம் மீட்டர் இந்த செக்மெண்ட்டில் டாக்டர் நாராயணன் ஃபினான்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வராரு. இன்றைக்கி அந்த மாதிரி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாரு? எஸ், இன்றைக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நிறையா லாபம் வரும் அப்படின்ற ஐடியாலஜி இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இன்னைக்கு அவர் நமக்காக கொண்டு வந்திருக்கார். வாங்க அவர் என்ன சொல்றார் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதியகம் நிகழ்ச்சியில் ரிஸ்கோமீட்டருங்கிற ப்ரோக்ராமில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் அட்வைஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என் பேர் நாராயணன் சுவாமிநாதன். இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பேங்க் எப்படி இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பாண்டுனா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிபெஞ்சர்னால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாண்ட் அப்படின்னிங்கன்னா ஒரு கம்பெனி, ஒரு பேங்க்குங்கிறது வந்து ஹையஸ்ட்டு சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது வந்து என்னென்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு கம்பெனியில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி நடத்துகிறவங்க அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கோ அவங்களோட எக்ஸ்பான்ஷனுக்கோ பப்ளிக்கில் வந்து பணம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து அவங்க பேங்கோட பேங்க்லேருந்து கடன் வாங்கி பண்ணுவாங்க, இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்டின்னு சொல்லி பப்ளிக்லேருந்து எஃப்டி கலெக்ட் பண்ணுவாங்க. பப்ளிக்லேருந்து எஃப்டி பணம் போடுறது வந்து ஒரு கம்பெனியில் போடுறது ஜென்ரலாக வந்து சேஃப்டி, ஹையஸ்ட் சேஃப்டி கிடையாது, ஓரளவு மீடியம் சேஃப்டி தான். பணம் சப்போஸ் அந்த கம்பெனி திவால் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக பணம் நமக்கு வராது. ஸோ அதனால் அப்போ அப்படின்னா என்ன நிலைமையில் எப்படி பணம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கம்பெனி எஃப்டியில் பணம் போடலாமா அப்படின்னிங்கன்னா கம்பெனி எஃப்டியில் நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய AAA ரேட்டிங், AAA+, AA+ இந்த மாதிரி ரேட்டிங் இருக்கக்கூடிய கம்பெனியில் 1 இயர் 2 இயர் பணம் போடலாம். ரிட்டர்ன் கொஞ்சம் பேங்கை விட ஒரு அட்லீஸ்ட் 2-3% கூட வரும். ஆனால் ரிஸ்க் கண்டிப்பாக அந்த கம்பெனி திவால் ஆச்சு அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வராது. அப்போ நீங்கள் வந்து ரேட்டிங்கும் இருந்து திவால் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னிங்கன்னா, அது நம்ம ரெண்டுத்தையும் சொல்ல முடியாது. ஓரளவு நம்ம அனுமானிக்கலாம் AA ரேட்டிங் இருந்துன்னா நல்லா இருக்குங்கிற பேஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து இதுக்கு அடுத்தது ஒரு கம்பெனியோட என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிபெஞ்சர்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. டிபெஞ்சர்னாலே அந்த கம்பெனியோட நிறுவனத்தில் இருக்கிற எல்லா அசட்டையும் ஒரு கஸ்டடியன் ஒருத்தரை க்ரியேட் பண்ணி அந்த கஸ்டடியின் வழியாக அவங்க டிபெஞ்சர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை க்ரியேட் பண்ணி பப்ளிக் வழியாக பணம் வாங்குவாங்க. ஸோ அந்த டிபெஞ்சருங்கிறது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு சேஃப்டி ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டில், பேங்க்குக்கு அடுத்தது இருக்க கம்பெனி லெவலில் ஹையஸ்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன ஏன் சேஃப்டி அப்படின்னிங்கன்னா, ஒரு கம்பெனி திவாலாகிற பட்சத்தில் டிபெஞ்சர் ஹோல்டருக்கு தான் அவங்க முதல்ல பணம் கொடுத்தாகணும். ஸோ அதுக்குண்டான லிக்விடேட்டர் அப்பாயின் பண்ணும்போது அது பணம் கொடுக்குற மாதிரி வந்துடும். பட் எகெயின் குயிக்காலாம் யாரும் வாங்க முடியாது, பட் டிபெஞ்சர் ஓரளவு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதில் வந்து எப்படி வரும் அப்படின்னிங்கன்னா, அவங்க வந்து ஒரு 7 வருஷத்துக்கு டிபெஞ்சர்னால் அது பேர் கடன் பத்திரம், கடன் பத்திரம் பப்ளிக்கில் கொடுக்குறது. அப்படி கொடுக்கும்போது வந்து ஒரு 7% அப்ராக்சிமேட்டாக 7% வட்டி இருக்குது பேங்க்லன்னா அவங்க ஒரு 8.5% கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். ரெண்டாவது வந்து அவங்க குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று கொடுப்பாங்க, இல்லைனா ஆனுவல், இல்லைனா வந்து முடியும் போது மொத்தமாக கொடுப்பாங்க. அதுமாதிரி முடியும் போது அடிஷ்னலாக ஒரு 5% சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் டிபெஞ்சர் வரும்.
ஸோ டிபென்சரையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேஸ்கெட் எடுக்கும்போது டிபென்சரும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் கம்பெனியை பேஸ் பண்ணி தான் போகணும். ஸோ டிபென்சர்லேயும் இன்னொரு அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அகெயின் பாண்ட்ஸ் வந்து எஃப்டிக்கும் டிபென்சருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஹையஸ்ட் சேஃப்டி சொல்ல முடியாது. அந்த பாண்டோட நேச்சரை பொறுத்து தான் வந்து இது சேஃப்டியாக இல்லையாங்கிறது தெரியும். அந்த பாண்டோட கஸ்டோடியன் இந்த பாண்டில் வந்து ஒரு செக்யூரிட்டைஸ்டு டிபென்சராக இல்லை செக்யூரிட்டி இல்லாமல் ஃப்ரீ டிபென்சராக ஃப்ரீ பாண்ட்ஸான்னு நம்ம பார்க்கணும். நார்மலாக பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 15 வருஷம் டீப் டிஸ்கவுண்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் 3500 பணம் போடுங்க, 20 வருஷம் கழித்து நான் உங்களுக்கு 10,000 பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பாண்ட்ஸும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ பப்ளிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் டிபென்சரில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் ஒரு பேங்க்கு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சரி ஒரு கம்பெனியில் டெபாசிட்டில் பண்ணும்போதும் சரி இது எல்லாமே சிமிலர் டேக்ஸில் இருக்கக்கூடிய சேம் டேக்ஸ் தான். எக்ஸப்ட் பிபிஎஃப், பிபிஎஃபில் வந்து நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது, பாக்கி எல்லாத்துலேயுமே இதில் இது வந்துடும், டேக்ஸ் வந்துடும். ஸோ அதே விஷயத்தை நம்ம வந்து டீப் டிஸ்கவுண்ட் பாண்டியோ இல்லை ஒரு டிபென்சரியோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். என்னென்னா இந்த டிபென்சரை வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வழியாகவோ இல்லை இன்னொரு இடைத்தரகர் வழியாகவோ விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சமயத்தில் நீங்கள் வந்து 7 வருஷத்துக்கு போடுறீங்க, 7 வருஷத்தில் உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக டிபென்சர் இஷ்யூ பண்ணுற கம்பெனி அவங்களே வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் வழியாகவும் நீங்கள் இது வந்து விற்றுக்கலாம் அப்படிம்பாங்க. அதே டீப் டிஸ்கவுண்ட்டும் பார்ப்பாங்க. இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கம்பெனிக்காரங்க வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ்கெட்டில் இந்த போர்ஷனையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்னும் கொடுக்கும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரிட்டர்னாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டூர் செக்மெண்ட்ல தொடர்ந்து நிறைய இடங்களை வந்து நாம விசிட் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடம்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியுமே நமக்கு வந்துட்டு இருக்கு. எஸ், இன்னைக்குமே அதே மாதிரியான ஒரு டூரை தான் நம்ம போய் பார்க்க போறோம். வாங்க, அவங்க எந்த மாதிரியான டூருக்கு நம்மளை எல்லாருமே கூட்டிட்டு போறாங்கன்றத போய் பார்க்கலாம். பொழுதுவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே வந்து ரோபோட்டிக் ஜூ எக்ஸிபிஷன் வந்து இருந்ததா டக்குனு போர்டு பார்த்தேன், உடனே வண்டியை ஸ்டாப் பண்ண சொன்னேன். இங்கேயே இன்றைக்கி கரெக்டாக லேண்ட் ஆகி இன்றைக்கி ஷூட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது பிஎஸ் அம்யூஸ்மெண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்களால் வந்து இதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ உள்ள நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான இடம்னு நினைக்கிறேன். உள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. ஜூ அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அண்ட் அந்த விலங்குகள் எல்லாம் தொட்டு பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆஸ் இட் இஸ் ஜூ வைல்ட் அனிமல் அப்படிங்கிறனால ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து ஜூல பார்க்க முடியும். பட் எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஜூ அப்படிங்கிறனால நிறைய அனிமல்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. அதோட சவுண்ட்ஸ், அது கத்துற விதத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி நமக்காக அந்த ரோரிங் சவுண்ட் இதெல்லாம் அப்படியே கேட்குது. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா அந்த மூவ்மெண்ட்ஸுமே அந்த அனிமல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பெரிய எலிஃபண்ட் வச்சிருக்காங்க, சிம்பான்சி இருக்கு, ஆஸ்ட்ரிச் இருக்கு, க்ரொக்கடைல் இருக்கு, பாண்டா, ஒரு பெரிய பாண்டா உள்ள இருக்குங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஜூ எக்ஸிபிஷன்ல நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக வந்து ட்ராம்போலின் மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. உள்ள ஸ்னோ வேர்ல்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். இருக்கும்பீம்ரிக்காங்க நிறைய குடுக்கறாரு, எல்லாத்தையும் என்ன கொண்டு போக சொல்றாரு, ஃப்ரீயாவே தந்துட்டாரு எனக்கு. இப்போ கையில பிடிக்க முடியல, அவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு ஒவ்வொன்னு நீங்க பாக்கும்போது. பியூட்டிஃபுல்லா இருக்குது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இடம் பாக்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அப்படி கலர் கலரா இருக்குதுங்க. குழந்தைங்க வந்தாங்கன்னா உங்களை டார்ச்சர் பண்ணி எதையா வாங்கிட்டு போகவே வச்சிருவாங்க. ரொம்ப அழகா இருக்கு. It was an amazing day of an experience அப்படி நினைக்கிறேன். உள்ள நீங்களும் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திருந்தீங்க. ஸோ பொழுதுவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே தாங்க இந்த ரோபோட்டிக் ஜூ எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் ஒன்லி அன்டில் ஜூன் 9th வரைக்கும் மட்டும்தான். அண்ட் டிக்கெட்டும் வந்து பெருசாக ரொம்ப ரேட்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு டிக்கெட் எடுங்க, உள்ளே போய் பாருங்க. உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட்டும் இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரீயான ஒரு இடம் அப்படின்னா திஸ் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இந்த ஜூன் 9th மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நாங்களே சந்திக்கிறேன். Until then, it's Tada. Bye bye from Brenda. இன்னைக்கு நம்ம யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தரன் பாபு. நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கணக்கு.